ஆந்திராவை சேர்ந்த ஓங்கோல் வேணும். இது வந்து 4,50,000 ரூபா போட்டு வாங்கலாம் ஒரு ஜோடி. நைட்டாக போய் அலைஞ்சி 2,850 கிலோமீட்டர் சுற்றி வாங்கினது. இது வந்து மைசூரில் இருக்கிற அலிகர் ரெடி பண்ணோம். இதெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணி சீ விட்டு கொஞ்சம் பெண்டாக இருக்கிறதெல்லாம் நேர் பண்ணி வளைச்சி நீட்டாக பண்ணிக்கிறது. இது வந்து வளைச்சி கொடுத்து ஒரு மாதம் இருக்குது. அதனால தான் இந்த கனவுலாம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அது மறைஞ்சிடும். ரெடி பண்ணுறதுக்கே 15,000 ரூபா கொடுத்து அங்கே மாண்டியாவிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து ரெடி பண்ணோம். இதுக்கும் பொங்கனூருக்கும் பிறந்தது தான் இந்த கன்று. இது மொத கன்று. இது இதுக்கு அடுத்தது இதோட சிஸ்டர் ஆகுது, தங்கச்சி ஆகுது. இது நூறுக்கும் ஊசி போட்டு பிறந்த கன்று. இது இது வந்து கேரளாவிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாப்படி. இது வந்து என்னோட பேரன் வளர்த்துறது. இது அவன் ஆசையை வளர்த்திட்டு இருக்கிறான். அவன் வந்து இந்த காளையை அவன் விரும்பி சொன்னங்காடு தான் இந்த காளையை இங்கே வந்தது. என்ன அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருக்கோம். இந்த ஊரில் உள்ள குருநாத சுவாமி கோயிலில் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் விமர்சையாக தேர் திருவிழா நடக்கும். இந்த விழாவின் போது மாட்டு சந்தை மற்றும் குதிரை சந்தையும் நடைபெறும். முக்கியமாக அதிகமான நாட்டு மாடுகள் இந்த சந்தைக்கு வரும். இந்த பதிவில் அப்படி ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டால், அதாவது இந்த சந்தையில் ஒரு இடத்துல காட்சி காண்டி ஒருத்தர் 10 மாடுகள் வாங்கி கட்டியிருக்காரு. அந்த மாடுகள் எதுவுமே விற்பனைக்கு இல்லை, ஒன்லி காட்சிக்கு தான். அவர்கிட்ட இருந்து அந்த மாடுகளை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாடுகள் எல்லாமே 500,000 மதிப்பு உள்ளது. நீங்க ஏதாவது நாட்டு மாடுகள் வாங்கணும்னா கண்டிப்பா அந்தியூர் சந்தைக்கு வந்து பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். அதிகமான காங்கேயம் நாட்டு மாடுகள் இந்த சந்தைக்கு வருது. விற்பனையும் படு ஜோரா நடக்குது. இந்த அந்தியூர் சந்தை திப்பு சுல்தான் காலத்திலிருந்து இந்த இடத்துல நடைபெறதா சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி பல வரலாறு இருக்கு. இந்த அந்தியூர் சந்தையில் எடுக்கப்பட்ட தொடர் பதிவுகள் நம்ம பக்கத்துல வரும். பார்த்து ரசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம். நாங்கள் ஈரோடு பக்கத்தால் பள்ளிப்பாளையம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு. நாங்கள் தலைமுறை தலைமுறையாக கொண்டு வந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த முறை எத்தனை மாடுகள் கொண்டு வந்து இந்த ட்ரிப்பு 10 மாடு கொண்டு வந்திருக்கோம். இந்த மாடுகள்லாம் என்ன? இந்த மாடு வந்து ஆந்திராவை சேர்ந்த ஓங்கோல் வேணும். இது ஓங்கோலில் வந்து அங்கே வந்து ஜென்ரலாக அந்த ஸ்டோன் புல்லிங் ரேசிங் தான் கலந்துக்கும். இது வந்து நான் வாங்கிட்டு வந்தது வந்து சும்மா ஷோவுக்காகவும் நம்ம ஒரு ப்ரெஸ்டிஜுக்காக வாங்கிச்சிருக்கேன். இது வந்து 4,50,000 ரூபா போட்டு வாங்கினோம் ஒரு ஜோடி. தனித்தனியாக வாங்கினோம், 4,50,000 ரூபா காஸ்ட் ஆச்சு. ஷோவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இது வந்து குருநாதசாமி கோயில் தேருக்கு முன்னால் இதை கொண்டு வருவோம். இந்த பர்பஸ் ஒன்று தான். மற்றபடி அடுத்த வருஷத்துலேயும் இதை நாங்கள் இப்போ சும்மா தான் வீட்டில் வச்சுட்டு பாதுகாத்துட்டு வச்சுருக்கோம். ஆமாம், ஆசைக்காக இருந்துகிட்டு இருக்கோம். இது 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 மாதிரி ஒரு 10 ஜோடி அப்படியே மாற்றிக்கிட்டே இருந்துட்டு. இதுக்கு முதல்ல இருந்த ஜோடி ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் வயசானதுனால அதை இது பண்ணிட்டு கொடுத்துட்டு நம்ம இதை புதுசாக வாங்கணும். அது இது வந்து ஓங்கோல்னால் ஓங்கோலில் கிடைக்காது. இப்போது இது ஒரு பேர் வந்து ஒரு மாடு வந்து கடப்பா டிஸ்ட்ரிக்டில் வாங்கினோம், 100 பேர் வந்து கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் வாங்கினோம். நைட்டாக போய் அலைஞ்சி 2,850 கிலோமீட்டர் சுற்றி வாங்கினது. ரெண்டு வாங்கிறதுக்கு 4 நாள், 2,850 கிலோமீட்டர் சுற்றி வாங்கணும். அங்கே போயிடலாம். இது வந்து மைசூரில் இருக்கிற அலிகர் அலிகர். இது இதோட வயசு வந்து 6 வயசாகுது. 6 வயசாகுது. நாங்கள் இது சன் 1 வயசு கண்ணில் நான் வாங்கினோம். ஆமாம், இது இதுவும் ஷோவுக்கு தான். இந்தியாவில் இருக்கிற அனைத்து ப்ரீடோட காளையும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸாக இருக்கிற காளையும் நாங்கள் வச்சுருப்போம். இப்போ இந்த இதில் மாடுன்னால் பசு மாடெல்லாம் பண்ணையில் இருக்குது. அது கான்கிரீஜி, ரெட் சிந்தி, தார் பார்க்கர், இதெல்லாமே வெரைட்டியாக இந்தியாவில் இருக்கிறனா நல்லா ப்ரீடும் நாட்டு மாட்டு ப்ரீடு ஃபுல்லாக வச்சுருக்குறோம். இது வந்து அலிகர் பொதுவாக வந்து இந்த ரேஸுக்கு இல்லை. இங்கே வந்து ரேகுலர் ரேஸுக்கு இது பண்ண மாட்டேன். அங்கே மைசூரில் உழவுக்கு இதுக்கெல்லாம் தான் இது வச்சு. இதுவுமே இந்த அலிகாருமே அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் ஒரு ஃபேன்சியாக தான் வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது கொம்பு மட்டும் நல்லா ஊசி போல இருக்கு. ஆமாம், இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே 15,000 ரூபா கொடுத்து அங்கே மாண்டியாவிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து ரெடி பண்ணோம். இதெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணி சீ விட்டு கொஞ்சம் பெண்டாக இருக்கிறதெல்லாம் நேர் பண்ணி
இல்லை, இது வந்து கொஞ்சம் வேசகோசே பெண்டாக இருக்கும். அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க வந்து அதை வளைச்சி இது பண்ணி வளைச்சி நீட்டாக பண்ணிக்கிறது. இது வந்து வளைச்சி கொடுத்து ஒரு மாதம் இருக்கு, அதனால தான் இந்த கனவுலாம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அது மறைஞ்சிடும். இது வச்சா அவருக்கு இதோட ஹைட் அவ்வளோ இருக்கும், இன்னும் வயசாகவும் இன்னும் லென்த் ஆகும். இது காங்கையை ஸ்டட்புல்காக வச்சுருக்குறோம், இனச்சேர்க்கைக்காக வச்சுருக்குது. இதோட வயசு வந்து 2 வயசு ஆகுது. இதோட பசுமாடுலாம் இப்போ நம்ம பண்ணையில் இருக்குது. நம்ம பண்ணையில் உள்ள மாடுகளுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவோம். ஆமாம், மற்றதுக்கெல்லாம் எதுக்கும் இனச்சேர்க்கை விடுறதில்ல. காங்கேயும் காளை இல்லை, பொட்டை மாடு இருக்குது. ஆமாம், காளை வச்சுருக்கோம். இது வந்து காங்கேயும் காங்கேயம் இது வண்டி மாடு காயடிச்சது. இது இது வந்து வண்டிக்கும் உழவுக்கும் யூஸ் பண்ணுவோம். உழவு ஓட்டத்துக்கு ஆளுக இல்லை, இப்போ வண்டி பர்பஸுக்கு ரேக்லாரிஸ்க்காக இது வச்சுருக்கேன். சரி, அதெல்லாம் ஒன்றும் அது பழக்கம். இதுவும் 2 வயசு தான் ஆகுது. இப்போ தான் பழகி தோட்டத்துக்குள்ளார வச்சு இது பண்ணேன். நாங்கள் இதுக்கெல்லாம் போட்டிக்கெல்லாம் போகிறதில்ல. ஃபோன் சொந்த இதுக்கு இது பண்ணுறதுக்கு பொழுதுபோக்குக்காக வச்சுருக்குறோம். இது வந்து இதோட தாய் வந்து காசர்கோட் டிராப்ட்னு சொல்லி கேரளாவுது, கேரளாவோடது. இது இதுக்கும் பொங்கனூருக்கும் பிறந்தது தான் இந்த கண். இது மொத கண். இது இதுக்கு அடுத்தது இதோட சிஸ்டர் ஆகுது, தங்கச்சி ஆகுது இது. ஆமாம், இதுவும் பொங்கனூர் காசர்கோட் டிராப்ட்டுக்கும் பொங்கனூருக்கும் ஊசி போட்டு பிறந்த கண். இது இது வந்து கேரளா வந்து நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த அப்படி. இதோட இது வந்து இதுக்கோட அம்மாவெல்லாம் பண்ணையில் இருக்குது. இது இதோட இதை மட்டும் இதோட ஃபேமிலி மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதோட இது பால் கறக்கிறதுலையும் கண்ணூட்டிக்கே விட்டுருவோம். பால் இது விட்டுருவாங்க. ஆமாம், வச்சு இப்போ இது வந்து என்னோடய பேரன் வளர்த்துறது. இது அவன் ஆசையை வளர்த்திட்டு இருக்கிறான். அவன் வந்து இந்த காளையை அவன் விரும்பி சொன்னங்காடு தான் இந்த காளையை இங்கே வந்தது. என்னோடய மாடு இங்கே கொண்டு வந்து கட்டணும், இந்த தேர் திருவிழாவில் வந்து கட்டணும்னு சொன்னங்காடு தான் அதை வந்து கொண்டு வந்து இங்கே கட்டணும். இப்போ பண்ணையில் மாடுகள்லாம் இருக்குது, அங்கேருந்து பால் அது போல் விற்பனை. பால் வந்து நம்ம யூஸுக்கும் நம்ம ரிலேஷனுக்கும் நம்மளுக்கு ஸ்கூல் ஒன்று இருக்குது, அதுக்கும் கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். மற்றெல்லாம் நம்மளதெல்லாம் நாட்டு மாடுகள் தான் அதிகம். அதுக்கெல்லாம் அதிகமாக பால் கறக்காது. அதிகபட்சம் கண்ணுக்கு போக 2 லிட்டர் 3 லிட்டர் தான் வரும். நாட்டு மாடுக்கு ஃபுல்லாக இல்லாமல் அதனால் பால் குறவாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம யூஸுக்கும் நம்ம ரிலேஷனோட வீட்டுக்கும் போக மீதி வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துருவோம். ஸ்கூலுக்கு போக முடியாது. சரி, வணக்கம்.